வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? அதாவது மாயாவோட டான்ஸ் ஆடினாங்க அர்ச்சனா, உடனே கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும்போது, இது என்னடா இது பெரிய கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் ஒன்று சொல்றேங்க, அதாவது அவங்க எல்லாருமே ஒன்னா பிக் பாஸ்ல இருந்தாங்க. அன்னைக்கு நைட் வந்து நடந்த டான்ஸ் பார்ட்டி, அந்த பாட்டை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. மாயாவாட்டும் மாயா நிக்சன் பூர்ணிமாவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்க வந்து வந்த அர்ச்சனா அவங்களோட சும்மா ஒரு டான்ஸ் போட்டாங்க. இது வந்து அங்க அதாவது ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா சரி, அந்த வழியா போகும்போது நம்ம கண்டுக்காம போனா அது வேற மாதிரி, பாரு ஜெயிச்ச திமிர்ல போறாவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க போய் கலந்துட்டாங்க என்னோட பார்வை. அதுக்கு உடனே இதெல்லாம் உனக்கு தேவையா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி ஒரு சின்ன கண்டென்ட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அர்ச்சனா ஜெயிச்சது வந்து பெரிய சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம் தான். பெரும்பாலான மக்கள், கிட்டத்தட்ட 50-60% மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. மற்றவங்களுக்கு வந்து அந்த 30-40% போனாலும் மீதி இருக்கிற இந்த 60% பேர் அவங்களை ஆதரிச்சினால்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. 59% பேர் ஓட்டு போட்டதா சொல்றாங்க. பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த இடத்துல அர்ச்சனாவை கேவலப்படுத்துறதுக்காக சோசியல் மீடியாவில் இல்லை, அவங்க வந்து மாயாவோட தான் டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்காக பேசுகிறோம் பாருங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எதிரியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், வாங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வழி ஒரே இடத்துல இருக்கும்போது அவங்க டான்ஸ் ஆடுறாங்க வாவான்னு கூப்பிட்டாங்கன்னா சரி போய் சும்மா அவர் அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நடந்தது அப்படிங்கிறதுனா உடனே இங்கே சோசியல் மீடியாவில் அவங்கள போட்டு கழுவி ஊற்றி ஒரு வழி பண்ணி என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்கு தேவையா இருந்துச்சு, நாங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் உங்களுக்காக, நீங்கள் போய் அங்கே போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வி கேட்குற நம் நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இப்போ ரஜினியும் கமலும் படம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே ரஜினி கமல் ரசிகர் அடிச்சுப்பாங்க. ஆனால் ஒரு ஒரே மேடையில் சந்திக்கிற ரஜினி கமல் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. பட் இது சகஜம். அதே போல் அஜித் விஜய்க்கும் அப்படிதான். அஜித் விஜய் வந்து அவங்க அஜித் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து நம்ம அடிச்சிக்க வேண்டியதுதான். ரசிகர்களாக நீங்க சோசியல் மீடியால தாறுமாறா விளையாடிட்டு இருப்பீங்க, ஆனா அங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும், அது மாற்றவே முடியாது. அதே போல இன்னும் சில விஷயங்கள் சோசியல் மீடியால, இந்த ஓட்டிங்ல நடந்த ஊழல் கீழல் அப்படின்லாம் பண்றாங்க. யார் ஜெயிச்சாலுங்க வருஷ வருஷம் இது நடக்கிறது தான். யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக பேசுறது, அவங்களுக்கு ஓட்டு விழுந்த ஓட்டெல்லாம் வந்து பாட்ஸ், பெய்டு பாட்ஸ், கள்ள ஓட்டு இப்படிம்பாங்க. கள்ள ஓட்டு எப்படிடா போட முடியும்னா அது எவனும் பதில் சொல்ல மாட்டான். கேட்டால் 13 லட்சம் செட்டில் பண்ணாங்க அப்படின்னு. அந்த 13 லட்சம் செட்டில் பண்ணது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் இது இது வந்து ஒரு ரிவ்யூவர்ஸில் டாப்பில் இருக்கிற இவங்களே வந்து இந்த மாதிரி பேசி அவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்படுறாங்களா அப்படின்னு சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றி இதெல்லாம் தேவையா கோபால் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, அதாவது நீங்கள் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை நீங்கள் சுட்டி காட்டுங்க. நான் உங்களை வேணாமே சொல்லலை. ட்விட்டரில் வந்து அவர் பொங்குறாரு, நான் நீங்கள் யாராவது யாராவது அர்ச்சனா என்னை நேருக்கு நேர் வந்து பேச சொல்லுங்கள், இல்லை என்னை இனிமேல் யாராவது கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் போட்டு விட்டுறேன் அப்படி போடுங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொன்னதுங்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் சும்மா ஒரு என்ன சொல் பயம் காட்டுறீங்க, உசு உசுங்கிறீங்க, எப்போ கடிக்க வரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதாவது தாங்கிட்ட 50% டேட்டா இருக்குது, இன்னும் ஒரு 50% கிடச்சிதுன்னா நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவேன், போடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இது இது வந்து சும்மா மிரட்டி பார்க்கறது, உருட்டி பார்க்கறது, இது ஏதோ பணத்துக்காக பண்ணுறாருங்கிற மாதிரி கூட ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதான் போட்டு பணத்துக்காக ஆசைப்படுறீங்களாப்பா அப்படி இருந்தால் சொல்லிடுங்களேன், நீங்களும் பிஆர் ஒர்க் பண்ண அப்படி. அது வந்து மாயாவோட டீம் வந்து அவங்களுக்கு ஏதோ பணம் கொடுத்ததாகவும் இவங்க அதனால தான் இவர் வந்து ஒரு வாரம் 10 நாளாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன தான் நடக்குது சோசியல் மீடியாவில் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. பட் சில நேரங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு வெற்றி அப்படின்னா அது பலருக்கு கசப்பாகத்தான் இருக்கும், வேப்பங்காயாக தான் கசப்பும். அது அதை மாற்றணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்னும் சோசியல் மீடியாவுக்கு அர்ச்சனா வரவில்லை, வந்தாங்க அப்படின்னா அது வேற லெவலில் இருக்கும். உடனே அவங்க வீடியோ போட்டாங்க, இவங்க வீடியோ போட்டாங்க, நல்லா பொருளை கழிப்பி உட்காந்துருக்காங்க. பார்ப்போம், வீடியோ வந்தால் நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல், பை டு எவ்ரிவன்.